அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட 11 மந்த் கோல்ட் பெனிஃபிட் ஸ்கீம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்றத வந்து இவங்களே இப்போ சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் எப்படிப்பா, அது என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இப்போ அக்ஷதிக்காக நாங்கள் புதுசாக ஒரு ஸ்கீம் இறக்கியிருக்கோம். ரொம்ப ரொம்ப வேர்ல்டு பெனிஃபிட்டான ரொம்ப பெனிஃபிட் ஸ்கீம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே இல்லை. ஓகே, கட்டிக்கிற அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது, ஜிஎஸ்டியும் இல்லை மேம். நீங்கள் கட்டிக்கிற அமௌண்ட்டுக்கு ஆஃப்டர் 11 மந்த்ஸ் டூ இன் இல்லைன்னா பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 2-in-1 பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் 1000 இருக்கு. ஓகே, மந்த்லி ஃபர் மந்த்து 6000 பே பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்குள்ள கோல்டு ரிட்டர்ன் 4300 வருதுங்களா? ஓகே, அன்னைக்குள்ள ரேட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகும். அன்னைக்கு ரேட்டு அந்த 6000 என்ன வெயிட்டு கோல்டு வெயிட் வருதோ அந்த வெயிட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த நீங்கள் கோல்டும் அக்யூமுலேட் பண்ணி வைப்பீங்க, அமௌண்ட்டே அக்யூமுலேட் பண்ணி வைப்பீங்க, 11 மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி சேவ் ஆகும். ஓகே, அப்போ உங்களுக்கு மந்த் ரேட் ஏற ஏற கோல்டு ரேட் கோல்டு வெயிட் ஏறும், ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ 4400 வந்துருச்சிங்களா, அப்போ இங்கே 100 ரூபீஸ் எக்ஸஸ் இருக்குது. அப்போ இது ஒரு 30 மில்லியன் உங்களுக்கு கம்மி ஆகிட்டு. ஓகே, அப்போ உங்களுக்கு அமௌண்ட் ஏற ஏற உங்களுக்கு கோல்டு ரேட் கம்மி ஆகும், வெயிட் கம்மி ஆகும், வெயிட் ரேட்டு கோல்டு ரேட் ஏற எடுத்துக்கலாம். இந்த கோல்டு ஸ்கீம்லாம் பார்த்துருப்பீங்க, என்னதான் வந்து வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ரேவதி டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய பெனிஃபிட் நம்மளுக்கு, அதுவும் இப்போ கோல்டு விற்கிற ரேட்டுக்கு ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் எடுக்கிறோன்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேவதி ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஆர்த்தி ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ஷேத்ரி ஜெயக்கு வந்து May 3rd நீங்கள் வந்து நகை வாங்கினீங்கன்னா சவரனுக்கு 1000 ரூபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படியே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் அக்ஷயத்ரி ஜெயக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாம் ரொம்ப டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் April 26th உங்களுக்கு இவங்க ஒரு ஷெடியூல் மாதிரி அலாட் பண்ணுறாங்க. என்னென்னா நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி நீங்கள் April 26th, 27th, 28th என்றைக்குனாலும் வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து நல்லா உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு அமௌண்ட் மாதிரி பே பண்ணிவிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து May 3rd வந்து இன்கேஸ் நீங்கள் புக் பண்ண அன்னைக்கு அமௌண்ட்டை விட May 3rd ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே ரேட் கூடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணப்போ என்ன அமௌண்ட் இருந்துச்சோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. நீங்கள் டி நகராக இருக்கட்டும், எந்த ஏரியா போனீங்கனாலும் எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்லேயும் கஸ்டமர்ஸ்க்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம ரேவதி ஸ்டோர்ஸில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்க. அக்ஷயத்ரி ஜெயக்கு எல்லாருமே தங்கம் வாங்கணும் அப்படின்ட்டு இவங்க வந்து பர்சனலி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து April 26th வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற நகையை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் May 3rd ஒரு நல்ல நேரம் பார்த்து நீங்கள் ஜஸ்ட் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஸ்கீமும் வந்து நீங்கள் கம்பல்சரியாக ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறையா கடையில் பார்த்துருப்பீங்க, பட் இங்கே வந்து ஜிஎஸ்டி இல்லை. அது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு, பிகாஸ் நான் நிறையா கடையில் பார்த்துருக்கேன், எங்கனாலும் ஜிஎஸ்டி வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. பட் இவங்க வந்து ஜிஎஸ்டியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அதோட வேல்யூ என்னன்ட்டு. அதனால் நீங்கள் இவங்கக்கிட்ட இந்த 11 மந்த்ஸ் கோல் ஸ்கீமும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.